வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சூர்யா வேஸ் கார்த்தி கிளாஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். பட் சூர்யாவும் கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு படம் கூட ஒன்னா வந்தது கிடையாது. சேம் டைம் ஒரு மாசம் டிஃபரெண்ட், ரெண்டு மாசம் டிஃபரெண்ட், மூணு மாசம் டிஃபரெண்ட். இந்த காலகட்டத்தில் சில படங்கள் வந்திருந்தாலும் ஆறு மாசத்துக்கு மேலதான் மோஸ்ட் ஆஃப் மூவிஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்கு. சோ அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியும் ரொம்ப கிளவரா ஒரே டைம்ல படம் விட்டது கிடையாது. பட் நம்ம ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சூர்யா வேஸ் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. நம்ம கோலிவுட்ல ரெண்டு பெரிய ஹீரோ படங்கள் ஒன்னா வரது பெரிய கஷ்டம். சோ அந்த வகையில கார்த்திக்கும் சூர்யாவும் படம் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம சூர்யா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்றது மறுக்க முடியாத ஒண்ணு. ஆனா நம்மளோட கிளாஸ் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் எடுத்தாலுமே கம்மியான மூவிஸ் தான் இருக்கு. இருந்தாலும் சூர்யா வேஸ் கார்த்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. அவங்களோட கிளாஸ் மூவிஸ் நம்ம பண்ண முடியாத சப்பையா பண்ண கூடாதுல. சோ நான் இங்க வேற ஒரு பிரசன்டேஷன் கிளாஸ் மூவிஸ் பண்ண போறேன். சரி ஓகே, நான் பை பண்ணுமா சூர்யா வேஸ்
2007 வருஷம் பிப்ரவரி மாதம் 23 கார்த்திக் பிரியாமணி நடிச்சு அமீர் டைரக்ஷன்ல பருத்திவீரன் படம் வந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. சேம் டைம் கார்த்திக் 2007 இந்த ஒரு படம் மட்டும் தான் வந்திருக்கு. அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 8 கழிச்சு 2007 வருஷம் நவம்பர் மாசம் 8 சூர்யா அசி நடிச்சு ஹரி டைரக்ட் பண்ண வேல் படம் ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. சூர்யாக்கும் வேல் படம் மட்டும் தான் வந்திருக்கு இந்த 2007 வருஷம். பருத்திவீரன் வெஸ் வேல் இந்த ரெண்டு படத்துக்கும் 8 மேல டிஃபரெண்ட் இருக்கு. சோ எல்லாம் கிளாஷா பாக்கிறது கிடையாது. ஜஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த இயர்ல இந்த படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த இயர்ல டாப் ஆஃப் பண்ணது நம்ம கார்த்தி தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்ததான் 2008-2009 இந்த ரெண்டு வருஷத்துலயும் கார்த்திக்கு படம் கிடையாது. சோ 2010 போயிடுவோம். 2010 வருஷம் ஜனவரி மாசம் 14 கார்த்தி ரீமா சென் ஆண்ட்ரியா நடிச்சிருந்த 1001 படத்தை செல்வராகவன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் பொங்கலுக்கு வந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2009 வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆதவன் படம் வந்திருக்கு. இதை நம்ம கிளாஷா பாக்கல. இருந்தாலும் 3 டிஃபரெண்ட்ல படம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததா ஏப்ரல் மாசம் 2 கார்த்தி தமனா நடிச்சு லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருந்த பையா படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 56 கழிச்சு பாத்தீங்கன்னா சூர்யா அனுஷ்கா நடிச்சு ஹரி டைரக்ட் பண்ண சிங்கம் படம் வந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இங்க இருந்து 3 கழிச்சு 2010 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 20 கார்த்தி காஜல் அகர்வால் நடிச்சு சுசீந்தரன் டைரக்ட் பண்ணிருந்த நான் மகானால படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இங்க இருந்து 3 கழிச்சு டிசம்பர் மாசம் 3 சூர்யா விவேக் ஓபராய்ல நடிச்சு ராம் கோபால் வர்மா டைரக்ட் பண்ண ரத்த சரித்திரம் 2 படம் வந்திருக்கு. ஆக்சுவலி இது தெலுங்கு ஹிந்தி படம் தான், நம்ம தமிழ்ல டப்பிங்ல தான் வந்தது. இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 2010 வருஷத்துல சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிருந்தாலும் இந்த இயர்ல சூர்யாக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கு. பட் சிங்கம் ஒரு படம்னாலும் அந்த படத்தோட பிளாக் பஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல சூர்யாவை தான் டாப் பண்ண வைக்கும். அடுத்ததா 2011 வருஷம் ஜனவரி மாசம் 14 கார்த்தி தமனா நடிச்சு சிவா டைரக்ட் பண்ணிருந்த சிறுத்தை படம் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இங்க இருந்து 9 கழிச்சு அக்டோபர் மாசம் 25 சூர்யா ஸ்ருதிஹாசன் நடிச்சு முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருந்த ஏழாம் அறிவு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷமும் சூர்யா கார்த்திக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு படங்கள் தான் வந்திருக்கு, தீபாவளி வேஸ் பொங்கல் சொல்லி. 2011 சிறுத்தை படத்தோட வெற்றி பெருசு. சோ இந்த இடத்துல கார்த்தி தான் டாப் பண்ணுவாரு. அடுத்ததா 2012 வருஷம் ஜூன் மாசம் 22 கார்த்தி பிரணீதா நடிச்சிருந்த சகுனி படம் வந்திருக்கு. சங்கர் தயால் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஆவரேஜா இருந்தாலும் இது ஒரு ஃபெயிலியர் கேட்டகரி தான். அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 4 கிட்ட பாத்தீங்கன்னா அக்டோபர் 12 சூர்யா காஜல் அகர்வால் நடிச்சு கேவியானது டைரக்ட் பண்ணிருந்த மாற்றான் படம் வந்திருக்கு. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் கேட்டகரி தான். சோ இந்த 2012 பாத்தீங்கன்னா சூர்யா வேஸ் கார்த்தி உங்க ரெண்டு பேருக்கும் மொக்கை ஆஃப் த இயர் ஆகிருக்கு. அடுத்ததா 2013 வருஷம் ஜனவரி மாசம் 11 கார்த்தி அனுஷ்கா நடிச்சு சுராஜ் டைரக்ட் பண்ணிருந்த அலெக்ஸ் பாண்டியன் படம் வந்து வேற லெவல்ல ஃபிளாப் ஆகிருக்கு. அப்படியே இங்க இருந்து ஒரு 7 ஜூலை மாசம் 5 சூர்யா அனுஷ்கா அன்சிகா இவங்களா நடிச்சு ஹரி டைரக்ட் பண்ணிருந்த சிங்கம் 2 படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. அப்படியே இங்க இருந்து ஒரு 4 கிட்ட நவம்பர் மாசம் 2 கார்த்திக் அண்ட் காஜல் அகர்வால் நடிச்சிருந்த ஆலினால் அழகுராஜா படம் ரிலீஸ் ஆகிருக்கு ராஜேஷ் டைரக்ஷன்ல. இந்த படமும் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபெயிலியர். பட் கார்த்திக் இத்தோடவே நின்னு இல்ல, அடுத்த மாசமும் ஒரு படம் கொடுத்திருக்காரு. டிசம்பர் மாசம் 20 கார்த்திக் அன்சிகா நடிச்ச பிரியாணி படம் ரிலீஸ் ஆகிருக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல. இந்த படமும் பாத்தீங்கன்னா மரண ஃபெயிலியர் ஆகிருக்கு. சோ கார்த்தி வே சூர்யா டாப்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கார்த்திக்கு 3 படம் வந்து 3 படமும் வேற லெவல்ல மொக்கையாகி இந்த இயர் அவருக்கு மரணம் மொக்கையான இயரா மாறி இருக்கு. பட் சூர்யாக்கு ஒரே ஒரு படம் வந்திருந்தாலும் அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகி இந்த வருஷம் சூர்யா தான் டாப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மிக பெருசா. அடுத்ததா 2014 மாசம் ஆகஸ்ட் 15 சூர்யா சமந்தா நடிச்சு லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருந்த அஞ்சான் படம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 46 கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 டிஃபரெண்ட்ல செப்டம்பர் மாசம் 26 கார்த்தி கேத்தரின் தரசா நடிச்சு பாரஞ்சித் டைரக்ட் பண்ணிருந்த மெட்ராஸ் படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. சூர்யா வேஸ் கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வருஷம் ஆளுக்கு ஒரு படம் தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல மெட்ராஸ் தான் பெரிய ஹிட் ஆகி கார்த்தி டாப் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா 2015 வருஷம் ஏப்ரல் மாசம் 1 கார்த்தி லட்சுமி மேனன் நடிச்சு முத்தையா டைரக்ட் பண்ணிருந்த கொம்பன் படம் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 59 டிஃபரெண்ட்ல சூர்யா நயன்தாரா நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிருந்த மாசு படம் வந்திருக்கு.
இருக்கு. இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சூர்யாக்கு இந்த வருஷத்துலயே அடுத்ததா டிசம்பர் மாசம் 24 பசங்க 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்ல சூர்யா ப்ரொடியூசர், அவர் சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட வெர்டிக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹிட் கேட்டகரி இருக்கும். பட் நம்ம 2015 சூர்யா வேஸ் கார்த்தி டாப் ஆஃப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் கார்த்தி தான் கொம்பன் படம் மூலமா டாப் ஆஃப் பண்ணிருக்காரு. அடுத்ததா 2016 வருஷம் மார்ச் மாசம் 25 கார்த்தி, நாகார்ஜுன், தமனா இவங்களா நடிச்சு வம்சி டைரக்ட் பண்ணிருந்த தோலா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் கேட்டகரி. அப்படியே கரெக்டா இங்க இருந்து 42 டிஃபரெண்ட்ல பாக்க போனா கரெக்டா 6 வாரம் டிஃபரெண்ட் தான் வரும். மே மாசம் 6 சூர்யா சமதா நடிச்சு விக்ரம் குமார் டைரக்ட் பண்ணிருந்த 24 படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கு. இங்க இருந்து ஒரு 5 மாசம் கழிச்சு அக்டோபர் மாசம் 28 கார்த்தி நயன்தாரா நடிச்சு கோகுல் டைரக்ட் பண்ணிருந்த காஸ்மோரா படம் வந்து ஒரு ஹிட் கேட்டகரியில இருக்கு. இந்த இயர்ல சூர்யா வேஸ் கார்த்தி பார்க்கும்போது மறக்காம இந்த வருஷத்துல யார் டாப் ஆஃப் பண்ணா நீங்களே சொல்லுங்க. அடுத்ததா 2017 வருஷம் பிப்ரவரி மாசம் 9 சூர்யா, அனுஷ்கா, ஸ்ருதிஹாசன் இவங்களா நடிச்ச சிங்கம் படத்தை ஹரி டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் அதிக வசூல் பண்ணிருந்தாலும் இந்த படம் மேக்ஸிமம் ஹிட் கேட்டகரி தான் இருக்கும். இங்க இருந்து ஒரு 57 டிஃபரெண்ட்ல ஏப்ரல் மாசம் 7 கார்த்தி அதித்யராவ் நடிச்சிருந்த காற்று வெளியிலே படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அகைன் கார்த்தி இந்த வருஷம் நவம்பர் 17 தீரன் அதிகாரம் 3 படத்துல கார்த்தி அண்ட் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எச் வினோத். இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். சோ இந்த ஒரு படமே போதும் இந்த இயர்ல கார்த்தி டாப் ஆஃப் பண்றதுக்கு. அடுத்ததா கரெக்டா இங்க இருந்து 2 மாசம் கழிச்சு 2018 வருஷம் ஜனவரி மாசம் 12 சூர்யா, கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்த தானா சேர்ந்த கூட்டம் படம் வந்திருக்கு விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல. இந்த படம் ஒரு மேக்ஸிமம் சூப்பர் ஹிட் கேட்டகரியில வந்து சேரும். அப்படியே கரெக்டா இங்க இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு 2018 வருஷம் ஜூலை மாசம் 13 கார்த்தி சாயிசா நடிச்சு பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணிருந்த கடைக்குட்டி சிங்கம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. இது ப்ரொடியூசர் சூர்யா தான். கார்த்தி சூர்யாக்கு இந்த ஒரு படம் தான் வந்திருக்கு இந்த இயர்ல. பட் கடைக்குட்டி சிங்கம் படம் மூலமா இந்த இயர்லயும் கார்த்தி தான் டாப் ஆஃப் பண்ணுவாரு. அடுத்ததா 2019 வருஷம் பிப்ரவரி மாசம் 14 கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் நடிச்சு ரஞ்சித் ரவிசங்கர் டைரக்ட்ல தேவ் படம் ரிலீஸ் ஆகி மரண பிளாப் ஆகிருக்கு. அப்படியே கரெக்டா இங்க இருந்து 3 மாசம் கழிச்சு 2019 வருஷம் மே மாசம் 31 சூர்யா, சாய் பல்லவி, ராகுல் பிரீத் சிங் இவங்களா நடிச்சு செல்வராகவன் டைரக்ட் பண்ணிருந்த என்ஜிகே படம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அகைன் 4 மாசம் கழிச்சு செப்டம்பர் மாசம் 20 சூர்யா, சாயிசா நடிச்சு கேவிஎன் டைரக்ட் பண்ணிருந்த காப்பான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹிட் கேட்டகரி தான். அப்படியே இங்க இருந்து கரெக்டா ஒரு 36 கழிச்சு அக்டோபர் மாசம் 25 கார்த்தி நரே நடிச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கைதி படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. ஆக்சுவலி கார்த்தி அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேர் பிலிமோகிராபில பாத்தீங்கன்னா காப்பான் வேஸ் கைதி இந்த ரெண்டு படம் மட்டும் தான் ஷார்ட் பீரியட் டிஃபரெண்ட்ல ரிலீஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன். சரி ஓகே, அகைன் கார்த்திக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் பார்த்துட்டு வெற்றிக்கும் பாத்துருவோம். டிசம்பர் மாசம் 20 கார்த்தி, ஜோதிகா நடிச்சு கீத்து ஜோசப் டைரக்ஷன்ல தம்பி படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கு. இந்த 2019 சூர்யாக்கு ரெண்டு படம், கார்த்திக்கு 3 படம் இருந்தாலும் கார்த்திகோட கைதி ஒரு படம் போதும் இந்த இயர்ல அவரு தான் டாப் ஆஃப் பண்றதுக்கு. அடுத்ததா 2020 யார் டாப் ஆஃப் பண்றான் பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா மட்டும் தான் டாப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. எந்த நடிகரையும் டாப் ஆஃப் பண்ண விடாம மட்டும் இல்ல, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமே அது டாப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் சூர்யாக்கு சூரரை போட்டு படம் ஓடிடியில ரிலீஸ் ஆக போது. இப்ப அக்டோபர் 30 ஓடிடியில வந்த படங்களோட வெற்றியை இதுவரைக்கும் யாராலையும் சரியா கணிக்க முடியல. ஏன்னா மக்கள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே வெற்றிங்கிறது எதுவும் தெரியும். சோ அதனால தெரியாமே இருக்கு. பட் இந்த சூரரை போட்டுவாச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஹீரோ. சோ இந்த வெற்றியாச்சு நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெல்ல தெளிவா தெரியுதான்னு பார்க்கலாம் ஓடிடி ரிலீஸ்ல. ஆக்சுவலி இந்த கிளாஸுக்கு நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா டைரக்டர்கள் தான் வச்சுக்கலாம்னு பார்த்தோம். இருந்தாலும் கார்த்திக் அண்ட் சூர்யா நம்ம தமிழ் சினிமால ஒரு யூனிக் பிரதர்ஸ், சக்சஸ் பிரதர்ஸ். சோ அதனால வந்து இவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் நான் ஒன் மோர் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சூர்யா வெஸ் கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட படங்களும் என்னென்ன டிஃபரெண்ட் டைம்ல வந்திருக்கு, சேம் டைம் இந்த படங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் இந்த வீடியோ. சோ அதை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை இதோட அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.